இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான் மார்க்கோஸ். இந்தியன் நேவியோட அசட்ஸை பாதுகாக்கிறதும் இந்தியன் நேவிக்காக ஸ்பெஷல் ஆப்ரேஷன் செய்கிறதும் தான் மார்க்கோஸோட முக்கியமான பொறுப்பு. வேர்ல்டு ஃபேமஸான யூஎஸ் நேவியோட சீல்ஸுக்கு இணையாக இருக்கிற இந்தியன் நேவியோட வேர்ல்டு கிளாஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸான மார்க்கோஸை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1986 வரைக்கும் இந்தியன் நேவிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட் இல்லாமல் இருந்துச்சு. ஃபைனலாக April 1986 மேரிடைம் என்விரான்மெண்ட், அதாவது கடல் சார்ந்த இடங்களில் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் செய்யவும், ரெய்ட்ஸ் நடத்தவும், ரீகாக்னிசன்ஸ் செய்யவும், கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் செய்யவும் இந்தியன் நேவிக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டை உருவாக்க முடிவு பண்ணாங்க. இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டுக்காக இந்தியன் நேவிலேருந்து 3 வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரைனிங்க்காக யூஎஸ்ஏக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. நம்மளுடைய இந்த வீரர்களை யூஎஸ் நேவி சீல்ஸ் கொரோனாடோவில் இருக்கிற அவங்களுடைய நேவல் ஆம்பிபிஎஸ் பேஸில் வச்சு ட்ரெயின் பண்ணாங்க. யூஎஸ் நேவியோட இந்த ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 ஆஃபீஸர்ஸும் யூகே ராயல் நேவியோட ஸ்பெஷல் யூனிட்டான ஸ்பெஷல் போட் சர்வீஸால் ட்ரெயின் செய்யப்பட்டாங்க. யூஎஸ்ஏ யூகேன்னு இந்த 2 நாட்டுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸாலையும் கொடுக்கப்பட்ட எல்லா ட்ரைனிங்கையும் முடிச்சுட்டு நாடு திரும்பின இந்த 3 ஆஃபீஸர்ஸை வச்சு February 1987 இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட் உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டுக்கு இப்போ மார்க்கோஸ் அப்படிங்கிற பேர் இருந்தாலும், 1987 இந்த யூனிட் ஆரம்பிக்கப்பட்டப்போ இந்த யூனிட்டோட பேர் இந்தியன் மரைன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் IMSF. சில வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது 1989 இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு தனித்துவம் வேணுங்கிறதுக்காக இந்தியன் மரைன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த பேரை மரைன் கமாண்டோ ஃபோர்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மரைன் கமாண்டோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற அஃபிஷியல் நேமில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மரைன் கமாண்டோ ஃபோர்ஸில் உள்ள வீரர்களை மரைன் கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். மரைன் கமாண்டோஸ் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் மார்க்கோஸ். த ஃபியூ த ஃபியர்லெஸ்ங்கிறது தான் மார்க்கோஸோட மோட்டோ. இந்த மோட்டோடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் பயமற்ற சிலர். இந்த மோட்டோக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் கூட பயமில்லாத சிலரால் மட்டும்தான் மரைன் கமாண்டோ ஆக முடியும். மார்க்கோஸ்க்கு மகர்மச், தாடிவாலா ஃபோஜ்னு 2 நிக்நேம்ஸ் இருக்குது. மகர்மச் அப்படின்னா முதலன் அர்த்தம். முதல எப்படி நீர்லையும் நிலத்திலையும் வலிமையான ஒரு உயிரினமாக இருக்கோ, அதே மாதிரி மார்க்கோஸும் நீர் நிலம்னு இந்த 2 இடத்துலையுமே வலிமையானவங்கிறத இந்த நிக்நேம் குறிக்குது. அதே மாதிரி தாடிவாலா ஃபோஜ் அப்படின்னா தாடி உள்ள இராணுவம்னு அர்த்தம். பொதுவாக முப்படைகளோட வீரர்களுக்கு தாடி வளர்க்குறதுக்கான அனுமதி இல்லை. ஆனால் அவங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்துருக்கிறதுக்காக மார்க்கோஸ் உட்பட நம்மளுடைய எல்லா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கும் தாடி வளர்க்குறதுக்கான அனுமதி இருக்குது. ஸோ தாடி வச்சிருக்கிற வீரர்கள் அப்படிங்கிறத இந்த நிக்நேம் குறிக்குது. மார்க்கோஸ் ஒரு கிளாசிஃபைட் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ரகசியமான படைப்பிரிவு. மார்க்கோஸில் எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, எது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க, எந்த விதமான ஆயுதங்களையும் எக்யூப்மெண்ட்ஸையும் பயன்படுத்துகிறாங்கன்னு இது எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சுருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட 2000 அதிகமான வீரர்கள் மரைன் கமாண்டோ ஃபோர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. 2000 வீரர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது வெறும் எஸ்டிமேட் மட்டும்தான். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. மரைன் கமாண்டோ ஃபோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டப்போ மும்பையில் இருந்த இந்தியன் நேவியோட INS அபிமன்யு தான் மார்க்கோஸோட பேஸாக செயல்பட்டுச்சு. 1992 இந்தியன் நேவியோட ஈஸ்டர்ன் கமாண்டோட கண்ட்ரோலில் மார்க்கோஸ் ஈஸ்டை ஃபார்ம் பண்ணாங்க. 2016 வரைக்கும் மார்க்கோஸ்க்குன்னு செப்பரேட்டாக பேஸ் எதுவும் இல்லாமல் இருந்தது. அதனால 2016 விசாகப்பட்டினம்ல இருந்த மார்க்கோஸ் ஈஸ்டோட பேஸை INS கர்ணா அப்படிங்கிற பேரில் மார்க்கோஸோட பெர்மனன்ட் பேஸாக கமிஷன் பண்ணாங்க. இதுக்கப்புறம் INS கர்ணா தான் மார்க்கோஸோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் அண்ட் பெர்மனன்ட் பேஸாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போக அந்தமான நிக்கோபாரில் இருக்கிற போர்ட் பிளேயரில் ஒரு சின்ன மார்க்கோஸ் டீம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மார்க்கோஸோட ட்ரைனிங் உலகத்தோட டஃபஸ்ட் ட்ரைனிங்ஸில் ஒன்று. மார்க்கோஸுக்கு டைரக்டான ரெக்ரூட்மெண்ட் எதுவும் கிடையாது. இந்தியன் ஆர்மியில் சர்வீஸில் இருக்கிறவங்களால மட்டும்தான் மார்க்கோஸில் இணைய முடியும். மார்க்கோ ஆக அப்ளை பண்ணுறவங்களில் 80% அப்ளிகன்ஸை ப்ரீ ட்ரைனிங் செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மீதம் இருக்கிற 20% அப்ளிகன்ஸ் தான் ட்ரைனிங்குள்ளேயே வருவாங்க. ட்ரைனிங்கோட ஸ்டார்டிங்லேயே வீரர்களுக்கு ஹெல்த் வீக் இருக்கும். இந்த ஹெல்த் வீக் அப்போது ஒரு நாளில் இருக்கிற 24 20 தொடர்ந்து ஒர்க் அவுட், ட்ரில், எக்ஸசைஸ், ட்ரைனிங்னு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ரைனிங்ஸ்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வெறும் 4 தான் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கும். இது மாதிரி தூக்கமின்மைக்கு உட்படுத்தும் போது ட்ரைனிஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செயல்படுறாங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ஹெல்த் வீக்கை நடத்துகிறாங்க. இந்த ஹெல்த் வீக்கை சமாளிக்க முடியாமல் பல ட்ரைனிஸ் வெளியிடுவாங்க. ஹெல்த் வீக்குக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரைனிங்கில் மார்க்கோஸ்க்கு கத்தி, ஹேண்ட்கன், அசால்ட் ரைஃபிள், சப்மிஷின்கன், மிஷின்கன், ஸ்னைப்பர்னு எல்லா விதமான ஆயுதங்களை கையாளுறதுக்கான பயிற்சி கொடுப்பாங்க. இது போக ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலுக்காக இவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயும் எக்ஸ்டென்சிவாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. மார்க்கோஸ் எல்லாருமே ஃப்ரீஃபால் குவாலிஃபைட். இவங்களால் ஹேலோ ஹேஹோ ஜம்ப்ஸை செய்ய முடியும். ஃபுல் பேட்டில் லோடோட விமானத்திலேருந்து குதித்து கடலில் இவங்களால் லேண்ட் ஆக முடியும். டைவிங் ஆப்ரேஷன்ஸுக்கான ட்ரைனிங்கும் இவங்களுக்கு கொடுக்கப்படும். மார்க்கோஸோட கம்ப்ளீட் ட்ரைனிங் முடிகிறதுக்கு 2.5-3 ஆகும். மார்க்கோஸோட ட்ரைனிங் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் புது புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்காக மார்க்கோஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. மார்க்கோஸில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரிச்சுவல் இருக்குது. அதுதான் பிளட் ஓத் ரிச்சுவல். பிளட் ஓத்துங்கிறத அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா ரத்த சவதம்னு அர்த்தம் வரும். இந்த பிளட் ஓத் செரமனியில் மார்க்கோ ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வீரர்கள் வரிசையாக நிற்பாங்க. ஒரு கையில் அவங்களுடைய கமாண்டோ நைஃபை எடுத்துப்பாங்க.
இன்னொரு கையில் இருக்கிற கட்ட விரல அந்த கமாண்டோ நைஃப்பில் வச்சு கிழிச்சுப்பாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக சபதம் எடுத்துப்பாங்க மார்க்கோஸ். இந்த சபதத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த கத்தி அவங்க கட்ட விரலை கிழிச்சிக்கிட்டே தான் இருக்கும், ரத்தம் கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். இது மாதிரி ரத்த சபதம் எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்காக மார்க்கோஸ் போராடுவாங்கங்கிறதையும், நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அவங்க உயிரையும் கொடுக்க மார்க்கோஸ் தயங்க மாட்டாங்கங்கிறதையும் இந்த பிளட் ஓத் ரிச்சுவல் குறிக்குது. மார்க்கோஸ் ஒரு சீக்ரெட்டிவ் ஃபோர்ஸுங்கிறதுனால இந்த பிளட் ஓத் ரிச்சுவலை பற்றின ஃபோட்டோஸ் எங்கேயுமே இல்லை. பொதுவெளியில் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கிடச்சிது, அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மார்க்கோஸ் அவங்களுடைய இந்த ட்ரைனிங் பீரியடில் இந்தியாவோட பெஸ்ட்டான பல ஸ்பெஷலிஸ்ட் மிலிட்ரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸில் பல விதமான ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸை அட்டன் பண்ணுவாங்க. மார்க்கோஸ் அட்டன் பண்ணுற இந்தியன் மிலிட்ரி ஸ்கூல்ஸை பற்றிலாம் இப்போ பார்க்கலாம். பேசிக் பேராஷூட்டிங் அண்ட் காம்பேட் ஃப்ரீஃபால் ட்ரைனிங்காக ஆக்ராவில் இருக்கிற பேராஷூட் ட்ரைனிங் ஸ்கூலில் அட்டன் பண்ணுவாங்க. காம்பேட் டைவிங் கோர்ஸுக்காக மார்க்கோஸ் கொச்சியில் இருக்கிற இந்தியன் நேவியோட டைவிங் ஸ்கூலில் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் ட்ரைனிங்காக மார்க்கோஸ் நஹானில் இருக்கிற இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் அட்டன் பண்ணுவாங்க. கமாண்டோ ட்ரைனிங்காக பெல்காமில் இருக்கிற கமாண்டோ ட்ரைனிங் ஸ்கூலில் அட்டன் பண்ணுவாங்க மார்க்கோஸ். உயரமான மலைப்பகுதிகளில் போரிடுறதுக்காக சோனாமார்க்கில் இருக்கிற ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ஸ்கூலில் ட்ரெயின் பண்ணுவாங்க. பாலைவனத்தில் போரிடுறதுக்காக ராஜஸ்தானில் இருக்கிற டெசர்ட் வார்ஃபேர் ஸ்கூலில் பயிற்சி எடுத்துப்பாங்க. கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ்லையும் ஜங்குள் வார்ஃபேர்லையும் பயிற்சி பெறுறதுக்காக வெராங்கேல இருக்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் ஜங்குள் வார்ஃபேர் ஸ்கூலில் அட்டன் பண்ணுவாங்க. ஹை ஆல்டிடியூட் கமாண்டோ ட்ரைனிங்காக தவாங்கில் இருக்கிற பர்வத் காட்டக் ஸ்கூல் அட்டன் பண்ணுவாங்க மார்க்கோஸ். எப்படி இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸான பேரா எஸ்எஃப்க்கு அவங்களுடைய தனித்துவமான பலிதான் பேட்ச் இருக்கோ, அதே மாதிரி இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸான மரைன் கமாண்டோ ஃபோர்ஸுடைய தனித்துவமான பேட்ச் மார்க்கோஸ் பேட்ச். ரொம்பவே கஷ்டமான பல மாதம் நடக்கக்கூடிய மார்க்கோஸ் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வீரர்களுக்கு தான் இந்த மார்க்கோஸ் பேட்ச் கிடைக்கும். மார்க்கோஸ் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் பல முக்கியமான ஆப்ரேஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பவன், ஆப்ரேஷன் கேக்டஸ், ஆப்ரேஷன் ரக்ஷக், பல ஆன்டி பைரசி ஆப்ரேஷன்ஸ்னு நூற்றுக்கணக்கான ஆப்ரேஷன்ஸை மார்க்கோஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. ஆப்ரேஷன் பிளாக் டோர்னேடோலையும் மார்க்கோஸ்க்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. 2008 மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலப்போ மனேசர்லேருந்து மும்பைக்கு வரதுக்கு என்எஸ்டிக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதே நேரம் மார்க்கோஸ் மும்பையில் தான் இருந்தாங்க. அதனால் மார்க்கோஸ் தான் தாஜ் ஹோட்டலுக்கும் ட்ரைடன்ட் ஹோட்டலுக்கும் ஃபஸ்ட்டு போனாங்க. அங்கே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்தினதன் மூலமாக பயங்கரவாதிகளோட பிடியிலிருந்த பல பணைய கைதிகளை சேஃபாக மீட்க மார்க்கோஸ் உதவியாக இருந்தாங்க. என்எஸ்டி வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஆப்ரேஷனை ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தாங்க. 2020 சைனாவோட நடந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்திய சீனா எல்லையில் இருக்கிற பேங்காங் சோ லேக்கில் மார்க்கோஸ் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்காங்க. மார்க்கோஸ் ஒரு சீக்ரெட்டான ஃபோர்ஸ் தான், ஆனால் மார்க்கோஸை விட சீக்ரெட்டான ஒரு ஃபோர்ஸ் நம்ம நாட்டில் இருக்குது. அந்த யூனிட்டோட பேர் ஸ்பெஷல் குரூப். ஸ்பெஷல் குரூப்பை அவங்களுடைய ஹைலி சீக்ரெட்டிவ் நேச்சர்னால கோஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் குரூப்பை பற்றி தெரிஞ்சிக்க என்கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இந்தியாவோட வேர்ல்டு கிளாஸ் ஃபோர்ஸான மரைன் கமாண்டோ ஃபோர்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.